இன்றைக்கி டென்த்து மேக்ஸ் எக்ஸைஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் த்ரீயோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் பார்த்தா மாதிரி அதுவும் ஒரு ரிலேஷன் ஸோ அந்த ரிலேஷனில் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவு தெளிவாக சொல்கிறது தான் ஃபங்க்ஷன் தெளிவாக சொல்கிறதுன்னா ஒரு அதாவது ஒரு சில கண்டிஷன்ஸோடு சொல்கிறது ஃபங்க்ஷன் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுவும் ஒரு ரிலேஷன் இந்த மாதிரி இதுவும் ஒரு ரிலேஷன் தான் ஏலேருந்து ஒன்றுக்கு ரிலேஷன் இருக்கும் பீலேருந்து த்ரீக்கு ரிலேஷன் இருக்கும் சீலேருந்து டூக்கு ரிலேஷன் இந்த இந்தமாதிரி ரிலேஷன்ஸோடு இருக்கிறது தான் ஃபங்க்ஷனும் ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேஷனில் எக்ஸு அப்படின்ற இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் எப்பவுமே டொமைன் அப்படின்ற செட்டில் பார்த்தீங்கன்னா எதாவது நம்பர் எக்ஸ்ட்ராவாக எழுதலாம் ஏதாவது நம்பர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இருக்கிற விஷயங்களை தான் நம்ம ரிலேஷனில் நம்ம எடுத்துகிட்டு வாங்கோம் ஸோ ரிலேஷன் அப்படின்றது கார்டீஷியன் ப்ராடக்டில் ப்ராடக்டோட ஒரு சப்செட் தான் ரிலேஷன் பட் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேஷனில் ஒரு சில கண்டிஷன்ஸை கொண்டு வந்தோம் உள்ள அப்படின்னா அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ ரிலேஷனையும் ஃபங்க்ஷனையும் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேவா சரி ஓகே இப்போ பார்க்கலாம் எ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ எ ரிலேஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் ஸோ ல இருந்து க்கு இந்த மாதிரி ரிலேஷன் போட்டு எழுதி காமிக்கிறோம் இல்லையா இதுதான் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸ் எல்லாம் எக்ஸில் இருக்கும் ஒய் எல்லாம் ஒய்யில் இருக்கும் எக்ஸுன்றது எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸுன்ற இந்த எக்ஸின்ற செட்டோட உள்ள இருக்கக்கூடிய ஏபிசிடின்ற எலமெண்ட்ஸ் தான் இந்த x அதே மாதிரி ஒயின்ற செட்டோட உள்ள இருக்கக்கூடிய ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா அந்த எலமெண்ட்ஸ் தான் ஒய் அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டூ எக்ஸ்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதுல இருக்கக்கூடியதெல்லாம் எக்ஸில் இருக்கு ஒய்ன்றது இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஒய்ன்ற செட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது எக்ஸ் கமா ஒய் அப்படின்றத இந்த மாதிரி ஆர்டர்டு பேராக எழுதி பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னு எழுதுவாங்க ஃபங்க்ஷன்ல இருக்குன்னு எழுதுவாங்க ஸோ எஃப் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் டூ ஒய் எப்பயுமே எக்ஸ் டூ ஒய் இந்த மாதிரி எழுதினாங்கன்னா அதை அப்படி தான் படிக்கணும் எக்ஸ் டூ ஒயின்னு படிக்கணும் எக்ஸில் இருந்து ஒயுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் இங்கே நடுவில் எஃப் அப்படின்னு எழுதி காட்டுறோம் எக்ஸ்ன்றது எப்பயுமே டொமைன் இதில் எக்ஸின்றது எப்பயுமே டொமைன் ரிலேஷனில் நம்ம என்ன பார்த்தோம் இந்த செட்டில் எதெல்லாம் ரிலேஷனில் இருக்கோ அது மட்டும் தான் டொமைன் பார்த்தோம் இதுலேயும் அதே மாதிரி தான் இதில் ஆனால் என்னென்னா ஒரே ஒரு கண்டிஷன் இதில் இருக்கிற எல்லாம் கண்டிப்பாக ரிலேஷனில் இருக்கணும் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு இருந்தோம்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது ஃபஸ்ட்டு ஸோ அதனால் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதில் எக்ஸின்ற ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பேருனா டொமைன் அப்படின்னு பேர் ஒய்ன்றது கோடைமை எப்பயுமே ஒய்ன்றது கோடைமை அது ரிலேஷனாக இருந்தாலும் சரி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஒய்ன்றது கூடுமைன் இதில் எஃப்ஆப் ஏ டு ஏ ஈக்குவல் டு பி அப்படின்றாங்க எஃப்ஆப் ஏ ஈக்குவல் டு பீனா இங்கே எஃப்ஆஃப் ஏன்றது சம் ஏ செட் ஏ ஓட வேல்யூவாக இருக்கலாம் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பின்றது ஆன்சர் பி ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ எஃப்ஆப் ஏ அப்படின்ற இடத்துல சப்போஸ் சி அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு பின்றது என்னவா கிடைக்கும்னா டூவா கிடைக்கும் அப்போது பி அப்படின்றதெல்லாம் இமேஜஸ் பின்றதெல்லாம் இமேஜஸ் ஸோ ஏன்றதெல்லாம் ப்ரீ இமேஜஸ் நல்லா நோட் பண்ணிக்கணும் பின்றது இமேஜு ஏன்றது ப்ரீ இமேஜ் ஸோ பி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இதை குறிக்குது இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இருக்கு இல்லையா இதெல்லாம் இமேஜஸ் அதுக்கப்புறம் இங்கே ஏன்றது ப்ரீ இமேஜஸ் ஏன்றது ஏ பி சி டிஇ இதெல்லாம் ப்ரீ இமேஜஸ் ஓகேவா ஸோ பியோட இமேஜ் த்ரீ டிமேஜ் ஃபைவ் இட இமேஜ் ஃபோர் ஏவோட இமேஜ் ஒன் ஸோ டூவோட ப்ரீ இமேஜ் சி த்ரீயோட ப்ரீ இமேஜ் பி ஸோ இப்படிதான் நம்ம இமேஜையும் ப்ரீ இமேஜஸையும் பார்க்கணும் அதுக்குதான் இதுல இந்த வேல்யூஸ் எல்லாம் இமேஜஸ்னோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ப்ரீ இமேஜஸ்னும் எழுதி போட்டிருக்கேன் இந்த செட்டு டொமைன்னும் இந்த செட்டு கோ டொமைன்னு எழுதி போட்டிருக்கேன் சோ அடுத்ததான் நெக்ஸ்ட் எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் யூனிக் இமேஜ் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கண்டிப்பா ஒரு இமேஜ் அப்படின்றது இந்த பக்கத்துல இருக்கும் அப்படி இருந்தே ஆகணும் ஆகணும்னா அதுதான் அடுத்ததான் நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் டோட்டல் பங்கு பிட்வீன் ஏ அண்ட் பி சப்போஸ் ரெண்டு செட்டு ஏ பி இங்க எக்ஸ் ஒய் ரெண்டு செட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி ஏபின்னு ரெண்டு செட்டு இருந்ததுன்னா அந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு கேட்டால் என் ஆஃப் ஏல அதாவது இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் அதே மாதிரி பி இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கவுண்ட் பண்ணி அந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் கியூப் பவர் பி அப்படின்னு எழுதலாம் அதாவது இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து செவன் எலமெண்ட்ஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய எலுமெண்ட்ஸ் ஃபைவ் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா செவன் டு த பவர் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸும் நம்மளால் எழுத முடியும் ஸோ அடுத்ததை கடைசியாக ரேஞ்ச் ரேஞ்சுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடோமைனோட ஒரு சப்செட் அதாவது இது தான் கோடோமைண்ட் கோடோமைண்டில் ஒரு பார்ட்டு தான் ரேஞ்ச் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கோடோமைண்டில் ஜீரோவும் சிக்ஸும் இல்லாமல் ஒன்லருந்து ஃபைவ் வரைக்கும் நம்ம ரேஞ்சுன்னு எழுதியிருக்கோம் அப்போது கோடோமைண்டில் ஒரு பார்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரேஞ்சுன்னு சொல்கிறோம் ஒரு சில டைம் வந்து கூட்டோ மைண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஏரோ மார்க் வந்திருக்கும் அப்போ அது எல்லாத்தையுமே ரேஞ்சுன்னு சொல்கிறோம் அப்போ எதை எதெல்லாம் சொல்கிறோம் எதெல்லாம் ரிலேஷனில் இருக்குது எதெல்லாம் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கோமோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வேல்யூஸை தான் இமேஜஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இங்கே எதெல்லாம் ஏரோ மார்க்கில் இருக்கோ அதெல்லாம் ப்ரீ இமேஜஸ் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டண்டான பேசிக்ஸ் இது ஞாபகம் வச்சிருந்தா தான் நம்மளால ஃபங்க்ஷன்ஸை கிளியரா புரிஞ்சுக்க முடியும்